ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அமராவதி விலாக்ஸ். கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போட முடியலங்க, ஒரு சில இஷ்யூஸ்னால. இனிமேல் டைம் கிடைக்கும்போது நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உணவு திருவிழா, அதாவது ஃபுட் ஃபெஸ்டிவல் சென்னையில் போட்டிருந்தாங்க. நான் வந்து அங்கே போயிருந்தேன். அதில் சில பல காட்சிங்களை தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா சென்னையில் தீவு திடலில் தாங்க போட்டிருந்தாங்க. ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் தான் இது வந்து நடந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி நான் அதை வந்து எடுத்துட்ருக்கேன், எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 12, 13, 14 இந்த மூணு நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல், அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த மூணு நாள் போட்டிருந்தாங்க. பயங்கர கூட்டம். நான் வந்து 2வது நாள் அங்கே போயிருந்தேன், வெள்ளி சனி ஞாயிறு அது மாதிரி மூணு நாளைக்கு போட்டிருந்தாங்க. நான் வந்து சனிக்கிழமை போயிருந்தேன், அதான் நேற்று போயிருந்தேன். பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள எல்லா கூட்டமும் வந்துருக்குன்ற அளவுக்கு எந்த கூட்டத்தில் என்ன நிறையா பார்க்கவே முடியல. பயங்கர கூட்டமாக இருந்தது. அதாவது மூணு நாள் தான் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நான் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சத்தில் தான் உள்ளே போனேன். ஆனால் வெளில வரும்போது நல்லாவே இருட்டிருச்சு. அதெல்லாம் தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 அந்த டைம் இருக்கும். நான் உள்ளே போகும்போது நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ தலைகள் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ளே போயிட்டு வரது எனையெல்லாம் மேக்ஸிமம் மாஸ்க்லாம் போட்டிருந்தாங்க, நான் போடல. ஒரு சில என்ன மேக்ஸிமம் போட்டிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது, பாதிக்கு மேலே போடலன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆவலாக போயே ஆகணும், பார்த்தே ஆகணுன்ற மாதிரி வந்தாச்சு. நம்மளும் நான் இந்த மாதிரி தீவிடுத்திடலில் நிறையா வந்து போட்டிருந்துருக்காங்க. நான் வந்து ஆனால் போனதே இல்லை. நான் வந்து ரொம்ப முதல் முறையாக நான் அன்னைக்கு தான் போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் என்னால் முடிஞ்சளவு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நிறையா அது நிறைய பேர் பர்ச்சேஸும் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் நிறையா ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. சிறுதானியம் அப்புறம் பொடி வகைகள் நிறைய ப்ராடக்ட்ஸு, சிறுதானியத்தில் பண்ண உருண்டைங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது வந்து சீனி முட்டாயி, அப்புறம் இந்த ஜீரக முட்டாயி, கருப்பட்டியில் செஞ்சது இந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாருமே நிறையா குட்டி பசங்க எல்லாமே நிறையா வாங்கினாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மளிகை ஜாமான் ஆகிட்டு வந்தேன்னா இதுவும் அங்கே இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது இது நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருந்தது. பெரிய பெரிய ஃபேன்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி இருந்தபோது ஆளுங்க கூட்டம் அதிகமாக இருந்தனால கொஞ்சம் அதிகமாகவே வேறு நல்லாவே இருந்தது. பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராடக்டாக காட்டுறேன் பாருங்கள். இது வந்து டைரி ப்ராடக்ட்டு, அப்புறம் ஆவின்லேருந்து வந்திருந்தாங்க. அப்புறமா இது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்க, கம்பு ரவா லட்டு, கம்பில் பண்ணது, கேழ்வரகில் பண்ணது, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிரியம் மசாலான்னு சொல்லிட்டு அந்த பிரியம் ப்ராடக்ட்லேருந்து அந்த கடை. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா சின்னதாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். அதுலேயே வந்து மோஸ்ட்டாக வந்து உணவே மறந்துடுற மாதிரி நிறையா கவர் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸுமே போட்டிருந்தாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த கடையே ஃபுல்லாக பெருங்காயத்துக்குள்ளது தான். அதுலேயே எல்ஜி கடையிலேருந்து இதுலேயே இந்த பக்கம் பவுடரில் உள்ளதும் ஊற்றுட்ருந்தாங்க. அந்த பக்கம் கட்டி பெருங்காயும் ஊற்றுட்ருந்தாங்க. நான் கூட வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அங்கே வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்டோர். இதில் எல்லா செக்கு மரச்செக்கு எண்ணெயிலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் தேங்காய் எண்ணெயிலேருந்து எல்லா எண்ணெயுமே இருந்தது. அப்புறம் இதுதான் பிரியம் மசாலா. நிறையா கடைகள் வந்து என்னால் எடுக்க முடியல, ரொம்ப கூட்டம் வந்தனால ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டயட் கன்சல்டேஷன் சொல்லிட்டு ஒரு மூணு பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவுன்சிலிங் மாதிரி எடுத்துட்டாங்க. இது நம்மளுக்கு ஃப்ரீ தான், ஏன்னா இது ஃபுட் ஃபெஸ்டிவல்ன்றனால நம்ம எதெல்லாம் சத்தானதாக சாப்பிட்ணும், எப்படிலாம் நம்ம கலோரிஸ் பேன் பண்ணலாம், அப்புறமா நம்ம இருக்க ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கோமா, அந்த மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு ரெண்டு பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் கூட்டத்தில் அப்புறமா ரொம்ப பின்னாடி ஆள் வந்துட்டாங்க, அதனால் நான் மூவ் ஆகிட்டேன், பேச முடியல அவங்க கூட. இது பார்த்திங்கன்னா கோவில்பட்டி முறுக்கு கடை. நிறையா பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது வந்து முறுக்கெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்தது. நிறையா பெரிய பெரிய இதில் போட்டு இப்போ எல்லாமே இப்போ இங்கே விற்றுட்டு இருக்காங்கன்னா அதோட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதோட கிச்சன் வந்து போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து பாருங்கள் சிறுதானியத்தில் உள்ள உருண்டைங்கள், அப்புறமா பருப்புங்க, அப்புறமா பருப்பு பொடி, அப்புறமா ஊறுகாய், அதெல்லாம் இதெல்லாம் அந்த கூட்டத்தை அடிக்கடி காட்டணும் போல இருந்துச்சு. தலையில் எவ்வளோ கூட்டம், யார் இருக்காங்க இல்லைன்னே தெரிய முடியல. ஆனால் எல்லாமே ஒரு சேஃப்டியாக தான் இருந்தோம். அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லைட்லாம் இருந்தது. அங்கே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் பருப்பு பொடி, அப்புறமா கிச்சனுக்கு தேவையான, அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மிட்டாய் அந்த கடையிலேருந்து வந்திருந்தாங்க, அந்த ப்ராடக்ட்லேருந்து.
அப்புறம் இருட்டுக்கடை அல்வாங்க, இது ரொம்ப சொல்லி ஆகணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்கலையோ, இந்த இருட்டுக்கடை அல்வா வந்து நிறைய பேர் வாங்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, ஒருத்தர் வாங்குறாரு, நிறையா சேல்ஸ் நடந்தது அன்னைக்கு. இருட்டுக்கடை அல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, அதனால் எல்லாருமே ரொம்ப விரும்பி வாங்கினாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய அங்கேயே வாங்கி சாப்பிட்ற ஐட்டமும் நிறைய இருந்தது. அப்போதைக்கு போதும் வாங்கி சாப்பிட்ற ஐட்டமே இந்த பாருங்க, இதெல்லாம் இதுக்குன்னு ஒரு இடம் விட்டுருந்தாங்க, டைனிங் ஹால் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. ஒரு நாலஞ்சு டேபிள் சேர்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அங்கேயே வாங்க முடியலன்னா கூட வெளியிலலாம் போய் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்புறம் இந்த ராஜம் சுக்கு காப்பிலேருந்து வந்திருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவின் ப்ராடக்ட்டு. ஆவின் ப்ராடக்ட் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அப்படின்னு நான் இங்கே ஒரு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டேன், ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குல்ஃபி பிடிக்கும். நிறைய பேர் நெய் அதெல்லாம் கூட வாங்கிட்டு போயிருந்தாங்க. நான் கூட குல்ஃபி இருக்குமோன்னு டவுட்டில் இருந்தேன், அப்புறம் அவங்கள கேட்டால் இருக்குனாங்க. அதனால் வந்து குல்ஃபி வாங்கி நான் சாப்பிட்டேன். அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா மீன் விற்பனை, அதாவது வந்து கடல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா திறந்தோடனே மீன் வாசனை பயங்கரமாக இருந்தது, ஃப்ரை பண்ண ஐட்டம் எல்லாமே இருந்தது. ஒன்றொன்றா இது காட்டுறாங்க பாருங்கள். எல்லாமே மக்கள் அப்பப்போ ஒரு பவுலில் வாங்கி வாங்கி எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது அதாவது ரெண்டு சைடுமே வச்சுருந்தாங்க. இந்த சைடு உள்ளது பார்த்துட்டு அந்த சைடு வர முடியாது. ஒரு சைடு ஒரு இதில் ஒரு ரோலை போகும்போது ரைட்டு லெஃப்ட் ரெண்டு பக்கமே இருந்தது. இது பார்த்திங்கன்னா லியோவில் உள்ள காஃபி நிறையா இருந்தது. நான் கூட கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு போயிருந்தேன், ஆனால் வந்து பார்க்கவே முடியல நம்மளால், அவ்வளோ வச்சுருந்தாங்க. இது பாருங்க, இது மோஸ்ட்டாக வந்து இது சிறுதானியத்தில் உள்ளது. அப்புறம் வந்து முறுக்கு, அப்புறமா அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. தேன் மிட்டாயெலாம், அந்த தேன் மிட்டாய் கூட வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள். குல்ஃபி நல்லா சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பாதாம்லாம் போட்டிருப்பாங்க, யாருக்கெல்லாம் குல்ஃபி பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா ஃப்ளேவர் போல் லைட் க்ரீனாக இருந்தது, ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும் அந்த ஐட்டம். அப்புறமா இதெல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதில் ரவா லட்டு, அப்புறமா இந்த அச்சு முறுக்குலேருந்து இதுலேருந்து எல்லாமே இருந்தது. நான் கூட தேன் மிட்டாய் கூட நான் வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா அல்வா கடை, நிறையா கடைகள் அவங்களுக்கு கவர் பண்ண முடியல. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உள்ளே ரெண்டு ரோ வச்சுருந்தாங்க. உள்ளக்க போகும்போதே ரைட் சைடும் இருக்குது, லெஃப்ட் சைடும் இருக்குது. அந்த பக்கம் பார்க்கும்போது இந்த சைடு கூட்டமாக இருந்தால் இந்த பக்கம் கவர் பண்ண முடியல. இந்த கடையில் இது பாருங்கள், இது நல்லா இருந்தது பார்க்க, அதனால தான் கிட்ட போயிட்டு அதை ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு ஒரு வீடியோவும் கவர் பண்ணோம். இதை பார்த்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிறுதானியத்தில் உள்ள அரிசி வகைகள் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. கவுனி அரிசி, குதிரைவாலிலேருந்து, சாமையிலேருந்து, கொள்ளுலேருந்து, நாட்டு கம்பு, வரகு, திணை எல்லாமே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணிப்பை, கிளாப் பேக் ருபீஸ் 10 ஓன்லி, வேணுன்றவங்க துணிப்பை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இந்த ஒரு இதுவும் நான் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் அன்றைக்கி அங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்கு மட்டையில் பண்ண இதெல்லாம் நிறையா இருந்தது. பாக்கு மட்டையில் பண்ண தட்டுங்கள், அப்புறமா பவுல் மாதிரி உள்ளதெல்லாம், அப்புறம் பெரிய பெரிய ப்ராடக்ட்டும் வந்துருந்தது. எல்லாமே சின்னதாக இல்லை, எல்லாமே ஃபெமிலியரான ஐட்டமும் சொல்ல முடியாது, கடைகளும் சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சிலேருந்து வந்திருந்தாங்க, அப்புறம் சக்திமா இதுலேருந்து நிறையா பெரிய பெரிய கம்பெனிலேருந்து வந்திருந்தாங்க. ஆச்சி ப்ராடக்ட் எல்லாமே இருந்தது, நிறைய ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க அங்கே. அதாவது இத்தனை கிலோ வாங்கினா அங்கே இந்த மாதிரிலாம் ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சக்தியூட்டும் அமிர்தம், இயற்கை உணவுகள், அமிர்தம் இயற்கை உணவுகள், நோ பாயில் நோ ஆயில், அந்த மாதிரி இயற்கையாகவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடியது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. இந்த மாதிரிலாம் மக்களுக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் வரணும். அதாவது மூணு வேளையுமே சமைச்சதே சாப்பிட்டுட்ருக்காமல் இந்த மாதிரி சத்தான ஐட்டங்களில், அதாவது குக் பண்ணாத ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடிய ஐட்டங்களுமே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பயிர்கள்லாம் நல்லது உடம்புக்கு. எல்லாம் என்ன தான் நல்லதாக இருந்தாலும் நம்ம டக்குன்னு அதை எடுத்துக்க மாட்டேங்கிறோம், அந்த டேஸ்ட்டை தான் வந்து தேடுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இது வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இது என்னென்ன எங்களுக்கு சொல்ல தெரில, எனக்கு அந்த ஆர்ட்டில் தான் பண்ணியிருக்காங்கல்ல, அழகாக இருந்தது ரொம்ப. நான் அது ரெண்டு மூணு தடவை ஃபோட்டோஸ் எடுத்தேன், வீடியோஸும் எடுத்தேன், நல்லா இருந்தது. இட்லி இனியவன், அது பாருங்கள், இட்லி இனியவனில் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. முருகன் இட்லி கடையும் வந்திருந்தது இங்கே. முருகன் இட்லி கடையில் ரொம்ப ஃபேமஸானது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது இல்லையா, அதுவும் போட்டிருந்தாங்க. அது வந்து அடுத்து வாரம் ஹோட்டல் தமிழ்நாடு. அப்புறம் பார்த்திங்கன்னா பன் பரோட்டா, பரோட்டா கடை, அதில் வந்து பார்த்திங்கன்னா பன் பரோட்டா போட்டிருந்தாங்க. பரோட்டாவும் நிறைய மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. நான் வந்து எப்பயாவது சாப்பிடுங்க, ரொம்ப சாப்பிடக்கூடாது இல்லையா, ஆனால் வந்து நம்ம டேஸ்ட் பிடிச்சி போனதுனால அதை வந்து கொஞ்சம் விட்டு வெளியே வர முடியல. அந்த மாதிரி பிரியாணி கடைங்க பார்த்திங்கன்னா நிறையா போட்டிருந்தாங்க, பீஃப்லாம் கூட போட்டிருந்தாங்க. நாங்கள் அந்த பக்கம் போகல, கூட்டம் வந்தனால அந்த பக்கம் போகல.
திண்டுக்கல் கிச்சன், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. இது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பிரியர்கள் நிறையா அன்னைக்கு புகுந்து விளையாடிட்டாங்க. நிறையா கூட்டமாக இருந்தது, அங்கே போய் எடுக்கக்கூட முடியல. அப்புறம் சரவண பவன்லேருந்து வந்திருந்தாங்க நிறையா. பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவோ இது பார்த்துருப்பீங்க. அதனால் கரெக்டாக மூணு நாள் தான் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து மக்கள் எல்லாமே போய் ஆகணும். பார்த்து குட்டி குட்டி ஸ்நாக்ஸும் இருந்தது, நம்ம வாங்கிக்கலாம். அங்கங்கே டயர்டாகும் போது பால் காஃபி எல்லாமே குடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கறி பாக்ஸ், பிரியாணி, நிறையா பிரியாணி கடைகள் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பும் நிறையா வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு கடையில் அந்த மண் பாண்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புலாம் வச்சு அதிலே பரிமாறினாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. கேட்கும்போது அப்படியே எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப கூட்டமாக இருக்கனால நான் அந்த பக்கம் போக முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் ஃபைன் டைனிங் சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடை தான், ஃபேமஸானது தான், கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரெண்டு எடுக்க முடிஞ்சது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, கொஞ்சம் ஆளுகளும் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கிளிப்பிங் அப்படியே கட் ஆயிடுச்சு. நல்லா தட்டு தட்டு அந்த டம் டம்னு அந்த இதில் தட்டுறது வந்து கொஞ்சம் நமக்கு கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களோட கூட்டத்தில் அப்படியே அலமோதிகிட்ருக்கு. அங்கே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது, நம்ம நெருங்கிட்டோம். அதாவது அந்த ரோ முடிச்சுட்டு அடுத்து அதுக்கடுத்த ரோவில் வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஜிகர்தண்டா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நான் அதையும் வாங்கி சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் ஜிகர்தண்டா பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆனால் அங்கே வந்து பாதாம் பிஸ்னி எல்லாமே போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த ஐஸ்கிரீம் பால் இல்லை, ஐஸ்கிரீம் வந்து உள்ளக்க போட்டிருந்தது வந்து ரொம்ப கொஞ்சம் குட்டியாக தான் போட்டிருந்தாங்க. பாப்பாக்கு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ, அதாவது ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, அதில் எல்லாமே இருந்தது, என்னென்ன விலை அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன வெளியில் விற்கிறதோட ஆனால் 10 ரூபா லாபம் எல்லாமே இருக்காது இல்லையா. நான் வாங்கினதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் விற்கிற 20னா இங்கே 25-30 அந்த மாதிரி தான் விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து நெய் பொடி இட்லி, நான் சொன்னேன்ல முருகன் இட்லி கடையோட தான் இது. இது வந்து இதுக்கு அடுத்த கடை, அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து வச்சுருந்தாங்க. சிறுதானியத்தில் உள்ளது கடையில் தான் நிறையா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முருகன் இட்லி கடை, அதோட போர்டு தான் அங்கே இருந்து. அதாவது முருகன் இட்லியில் என்ன ஃபேமஸ்னு பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் இது பண்ணிவிட்டு பொடி இட்லி, அதுதான் ஃபேமஸ் ரொம்ப. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ஜிகர்தண்டா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து இது வந்து என்னோடய பேரே இருந்தனால ரெஸ்டாரண்ட் அதாவது வந்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமராவதி ரெஸ்டாரண்ட்னு போட்டிருந்தாங்க, அது வந்து அந்த ஆந்திராவோடது ஹோட்டல் இல்லையா, அதில் வந்து வந்திருந்தது. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துலேருந்து ஒரு வழியாக தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். இது வந்து அந்த கிரவுண்டில் இருக்க கடை, அதனால் கொஞ்சம் நான் உள்ளே போகும்போது பார்த்துருப்பீங்க கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருட்டிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 7:20 அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெளியிலே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு, உள்ளே இருக்கிறது அவ்வளோ கூட்டம் பார்த்துருப்பீங்க. இந்த யானை பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க, ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்தது. நான் தூரமாக வந்து பார்க்கும்போது உண்மையிலே நிஜம் யானை தான் நினச்சேன். அப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. அதோட சவுண்டு கொடுக்குற மாதிரி, லைட்டாக மூமெண்ட் ஆகிற மாதிரி எல்லாமே அழகாக வச்சுருந்தாங்க. இந்த கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக, ரைட் சைடு ஃபுல்லாக கடைகள் இருந்துச்சு. அப்புறம் நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நிறையா ராட்டு, நம் குட்டி குட்டி பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக ராட்டம்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக ரொம்ப பார்க்கிங்க்கும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா காருங்க வண்டிலாம் ஓரளவுக்கு கார்லாம் அடுத்தடுத்த ரோட்டில் நிப்பாடுற மாதிரி இருந்தது. பைக்லாம் வந்து ஓரளவுக்கு நிப்பாட்டி பண்ணால் கஷ்டமாக இருந்தது, ஒரு வழியாக நிப்பாட்டிட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. சாரி ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் இடையில கொஞ்சம் இறைச்சல்லாம் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.